ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகா ஃபேமிலி விளாக் அண்ட் டெய்லரிங். இன்றைக்கி வந்து ஒரு டூர் விளாக் தான் பார்க்க போகிறோம். பிள்ளைகளுக்கு வந்து இப்போ என்னோட பெரிய பையன் வந்து 9th படிக்கிறான். அவன் வந்து ஸ்கூலில் லீவே கிடையாது. அந்த 2 நாள் லீவ் கூட இல்லாமல் சண்டே மட்டும்தான் லீவ் இருக்குது. மித்த நாள் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிட்றாங்களா. திடீர்னு வந்து நாளைக்கு சாட்டர்டே லீவுமா அப்படின்னு சொன்னோன்னே, எங்கேயாவது போவோம், எனக்கு ரொம்ப நாள் ஆசை திருப்பதிக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு இப்படி லீவும் விட்டோடனே கிளம்பிட்டோம். ஸ்ரீரங்கமாவது போயிட்டு வருவோம். திருப்பதி அவ்வளோ தூரம் வந்து நிறைய பிளான் போட்டு போகணும். இப்படி திடீர்னு போகணும்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு ஸ்ரீரங்கம் கிளம்பிட்டோம். சாட்டர்டேன்றப்ப ஸ்ரீரங்கம் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. திடீர்னால நான் எந்த ஒரு இதுவும் ரெடி பண்ணலை. முத நாள் நைட்டு 10:30 ஆயிருக்கும். அந்த டயத்தில் தான் முடிவு பண்ணி காலையில் எந்திரிப்போம் அப்படின்னு நினச்சி கிளம்புனது. 11 முடிவு பண்ணி 3:30 அலாரம் வச்சு நாங்கள் கிளம்புனது வந்து 5 வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். தெப்ப குளத்தை சுற்றி 5 நல்லா நிறைய பேர் வாக்கிங் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீரங்கம் மட்டும் கிளம்பலை, அப்படியே அடுத்து தஞ்சாவூர் போவோம், திருநாகேஸ்வரம் போகணும் அப்படின்னு பிளான் போட்டு தான் கிளம்பணும். தஞ்சாவூர் எதுக்காக பிள்ளைங்க எதிர்பார்த்தாங்கன்னா, பொன்னியின் செல்வன் படம் வந்ததுலேருந்து அந்த தஞ்சாவூர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அங்கே வந்து போகணும் அப்படின்னு பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸ்ரீரங்கம் போகிறோம் ஆசை. அப்படியே ஒரு சில ஊர்கள் போகலான்னு நினச்சிருக்கோம். தீபாவளிக்கு எங்கேயுமே டூர் போகலையா, அதனால் வந்து நாங்கள் வந்து இப்படி திடீர் பிளானு. பிள்ளைகள் வந்து ஸ்கூல், அவன் வந்து 9th வந்துட்டான். 9th வந்தனால எங்கேயுமே லீவ் கிடைக்கல. எப்போ லீவு கிடைக்குதோ அப்போ கிளம்பிட்டோம். வாடா காலையில் 6 பஸ் எடுத்தாங்க. பஸ் வந்து 3:00 திருச்சிக்கு வந்து 3:30 டிராவல். 8:00 போய் இறங்கிட்டோம். இறங்கினா அங்கேருந்து மினி பஸ் மாதிரி ஸ்ரீரங்கம் போய் திருச்சி இறங்கி ஸ்ரீரங்கம் போக நல்லா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் எங்களுக்கு தெரியும் வந்து திருப்பதியில் சாமி பார்க்குறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துலேயும் ஆகும் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே 1 போயிருக்கதில் எனக்கு தெரிஞ்சனால எங்களுக்கெல்லாம் தெரியும். கோவில் கோபுரம் வந்தோடனே உள்ளே கோயில் வந்துச்சுன்னு போனால் உள்ளே ஒரு ஊரே போகுது. வந்து சாமி வந்து எப்படின்னா காலையில் 6 திறந்தாங்கன்னா 7:30 தான் சாமி பார்க்க முடியும். திரும்பவும் 7:30 9:30 வரைக்கும் லாக் பண்ணிடுவாங்க. அதாவது வந்தவங்களாம் வரிசையில் நிற்கிற மாதிரி இருக்கும், உள்ளே போய் சாமி பார்க்க முடியாது. திரும்பவும் 9:30 12:30 வரைக்கும் சாமி பார்க்கலாம். நாங்கள் வந்து இறங்கினது 9:00 கரெக்டாக எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பாப்போம் இந்த டைமில் போய் நாங்கள் உள்ளே வந்து மாட்டியிருக்கோம், உள்ளே உட்காந்துருக்கோம், ரொம்ப நேரம் சாமி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, கோயில் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம கோபுரத்தை பார்த்துட்டு உள்ளே போக ஆரம்பித்தோன்னு வைங்களேன், உள்ளே குட்டி குட்டியாக ஊரே போகிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்துன்னு கோபுரம் இருக்கும் ரொம்ப. ஆனால் கோயிலை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. போனோடனேயே வரிசை எட்டி பார்த்தோம், நல்லா ரொம்ப தூரம் இருக்குது, சாமி உள்ளே விடலேன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா 9:30 அப்புறம்தான் திறப்பாங்கன்ட்டு. அப்படியே வந்து உள்ளே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அன்னதானம் வந்து காலையில் எல்லா நேரமே நடக்கும். அப்படியே போய் சாப்பிட உட்காந்துட்டோம். ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு சாப்பாடு, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு ஆக்கையில் ஒரு சில நேரம் மிஸ்டேக்காக தான் செய்யும். அன்னதானம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரிசைக்கு போய் நின்றால் சரியான கூட்டம். சரி, இங்கே வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்க்குறதுக்கு முன்னாடி அம்பாவை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு தாயார் சன்னதிக்கு போகணும். அங்கேயுமே நல்ல கூட்டம். திருப்பதி அளவுக்கு கூட்டமாக இருக்குங்க, அவ்வளோ கூட்டம். அப்பா, நாங்கள் அரை மணி நேரமாக அம்பாளுக்கு மட்டும் தரிசனத்துக்கு இருந்திருக்கோம். நான் பெருமாள் போய் பார்க்க போகணும். சரி, பார்த்துட்டு இது பண்ணுறோம். இதுவே தெரியாமல் தாயார் சன்னிதானத்தில் சாமி கும்பிட்டுட்டு வந்தால் வெளியே வந்து இந்த உளுந்த வடை, கருப்பு உளுந்து தோசைன்னு விற்றாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா சுட சுட வேற இருந்துச்சா. ஒன்றை வாங்கி ஆளுக்கு பாதியாக, ஏற்கனவே அப்போ தான் முதல் அன்னதானம் சாப்பிட்டு வந்தனால ஒன்றை வாங்கி ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணிக்கிட்டோம். பெருமாள் பார்க்குறதுக்கு வந்து வரிசையில் நின்றுட்டோம். நல்ல கூட்டம், எப்படியும் 1000 ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு தெரியும். அதனால தான் முத சுற்றி எல்லா சாமியும் கும்பிட்டு வந்துட்டு பெருமாளுக்கு வந்து நின்றோம். ஸ்ரீரங்கத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வரவே 1:30 ஆயிருச்சு. அதுக்கடுத்து தஞ்சாவூர் போகணும்னா அங்கிட்டு 1:30 2 டிராவல் அப்படின்னாப்புல. அதனால் பக்கத்தில் இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்டை ஒட்டி உள்ளே
ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு ஏசி பஸ்ஸாக இருந்ததுனால ஏசி பஸ்ஸில் ஏற்றோம். எங்கள் ஜஸ்ட் பிறந்ததுலேருந்து ஏசி பஸ் போனது இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். நாங்கள் வந்து இந்த தஞ்சாவூர் போகிறோம் பாருங்களேன், அந்த தஞ்சாவூருக்கு வந்து நாலு நாளைகளுக்கெல்லாம் இறங்கிட்டோம். போய் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. எனி டைம் கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ்னால. நான் ஆனால் வந்து என்ன ஒரு மைனஸ்னால், பாத்ரூம் லேடிஸ்க்கோ ஜென்ஸ்க்கோ பாத்ரூம் கிடையாது. அந்த கோயில் சுற்றி எந்த பக்கமும் ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை, செக்கல் ஸ்டாண்ட் இல்லை, ரொம்ப மைனஸ்னால் இது ரெண்டையுமே நான் சொல்லுவேன். மற்றபடி கோயிலுக்குள்ளே நல்ல கூட்டம். சின்ன பிள்ளையில எங்கள் ஜஸ்ட் சின்ன பிள்ளையாக இருக்கையில் கூட வரல, எங்கள் சரையனே 2 வயசு பையனாக இருக்கையில் வந்திருக்கோம். எங்கள் அப்பா சித்தப்பா எல்லாருமே வேன் பிடிச்சி வந்தோம். உண்மையிலேயே அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்பாலாம் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும், அப்பாவே எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்கன்னு இருந்திருக்கோம். மிஸ் பண்ணுறேன். கோயிலுக்குள்ளே இருந்த கடையில் தலையாட்டி பொம்மை இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். தஞ்சாவூரில் வந்து நல்ல பெரிய நந்தி பெரிய சிவன் அப்படின்ற மாதிரி இருந்தனால உள்ளே கோயிலுக்குள்ளே சன்னிதானத்துக்குள்ளே எல்லாம் போகலை. ஏன்னா கூட்டம் நல்ல கூட்டம் அன்னைக்கு, அதனால் மேலேருந்து எட்டி பார்த்தாலே அவங்க சிவன் தெரிகிறாங்க. அப்படியே நின்று பார்த்து கும்பிட்டுட்டு விபூதி வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். என் பிள்ளைங்க தான் சுற்றி சுற்றி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இந்த இடமெல்லாம் அதாம்மா வீடியோவில் வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்தையா பார்த்து பார்த்துட்டு இந்த இது அந்த ஷார்ட்ஸில் வந்துச்சு அது வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்தையா அவங்க ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கோயிலில் சரியான கூட்டம், சாமி பார்க்கறது சும்மா எட்டி மட்டும் பார்த்தோம். அவங்க பெருசாக பிறனால பார்த்துட்டோம். வேறு ஊருக்கு வேறு போகணும் இல்லைன்னா நல்லா உட்காந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம், அதனால் நான் வந்திருக்கேன் அதனால் ஓகே. ஒரு ரவுண்டு சுற்றி நாங்கள் போன அன்னைக்கு வந்து பஞ்சமி, அங்கே வந்து வராகி அம்மனுக்கு வந்து பூஜை ஃபெஸ்டிவல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அதனாலேயே ரொம்ப என்ன ஃபெஸ்டிவல் தரலையேங்க. நல்லா வெளிச்சத்தோடு தஞ்சாவூரில் ரொம்ப நேரம் நின்று சாமி பார்த்துட்டோம். அடுத்து வந்து திருநாகேஸ்வரம் போகணும் அப்படின்ட்டு கிளம்புனது. அங்கே வந்து ஒரு ஃபோன் நம்பர், இப்படி நம்ம வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருந்தோம். கோயிலில் எத்தனை மணி வரைக்கும் திருநாகேஸ்வரம் இருக்கும் அப்படின்னதுக்கு 8:45 நட சாத்திடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போய் கும்பகோணத்துலேருந்து திருநாகேஸ்வரம் போகணும். இதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல். நாங்கள் வந்து திருநாகேஸ்வரத்துக்கு போய் உட்காந்தா அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் பஸ் வருமா திருநாகேஸ்வரத்துக்கு. போனால் கரெக்டாக நாங்கள் 8:30 வந்துச்சு, சூழல் முள்ளி பிடிச்ச மாதிரி கரெக்டாக 8:30 வந்துச்சு. நாங்கள் வந்து அன்றைக்கி தான் நான் ஃப்ரீ பர்சன் யூஸ் பண்ணேன். போய் உள்ளே போனால் நட சாத்திட்டாங்க. ஒவ்வொன்றா சாத்திட்டு பள்ளியறை பூஜை மட்டும் நடந்து பார்த்துட்டு வந்தோம், அதை மட்டும்தான் பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் வந்து ராகுக்கு பரிகார தலம், அதுக்காக தான் நாங்கள் போனோம். போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும், விளக்கு போடணும் அப்படின்னு நினச்சி தான் போனது. சரி, நாங்கள் போன டைமும் லேட்டாகிருச்சு, பஸ்ஸும் ஒரு இடத்துல இறக்கி விட்டனால நடந்து போகிறதுக்குள்ளே ஒவ்வொரு இதாக சாமி பூட்டிட்டு வந்துட்டு பள்ளியார பூஜை நடந்து அதுக்கு அங்கே வந்து பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். உண்மையிலேயே அந்த பள்ளியார பூஜையும் பார்க்கலன்னா இவ்வளோ தூரம் அலைஞ்சதுக்கான திருப்தி இல்லாமல் போயிருக்கோம், சங்கடமாக இருந்திருக்கும். நல்ல வேளை அந்த பூஜை பார்த்துட்டு வந்தது ரொம்ப மனசுக்கும் திருப்தியாக இருந்துச்சு. இந்த விளாக் இதோட முடிஞ்சு, இந்த விளாக் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.